பேர்ட்ஸ் ஆஃப் ப்ரே. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டீசர் இதெல்லாம் ரிலீஸ் ஆகும் போதே படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபேன்ஸ் மத்தியில பயங்கரமா அதிகமாயிடுச்சு. இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய மெயின் கேரக்டர்ஸ் தான், அதுலயும் முக்கியமா ஹார்லி குவினா மார்கரெட் ரோபி நடிச்சிருக்காங்க. சோ இந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் இப்ப படம் ரிலீஸ் ஆயிருச்சு, ஃபேன்ஸ் மத்தியில அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணலாம். லெட்ஸ் ஃபைண்ட் அவுட். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க பிரதீப். நீங்க பாத்துட்டு இருக்கிறது பெட்டர் மார்க்ஸ் லைவ் சேனல். புது இங்கிலீஷ் மூவிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பாயிலர் ஃப்ரீ ரிவ்யூஸ்க்கு சப்ஸ்கிரைப் டு அவர் பெட்டர் மார்க்ஸ் லைவ் சேனல். எஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்த வீடியோ நோட்டிபிகேஷன் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரிய வரும். ஆல்ரைட், இப்போ நம்ம பேர்ட்ஸ் ஆஃப் ப்ரே இந்த படத்துடைய ஓவர்வியூக்கு போலாம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்கிறது கேத்தி ஏன். மெயின் கேரக்டர்ல மார்கரெட் ரூபி, மேரி எலிசபெத், ஜூன் ஸ்மாலட் பெல், ரோசி பெரேஸ் அண்ட் மை ஃபேவரட் இவன் மெக்ராகர். இந்த ஸ்டார் கேஸ்ட் பார்த்தவொடனே எனக்குமே இந்த படத்துக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுல ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து சூப்பரா நடிக்கிறவங்க. இப்போ டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு கம்பைன்டு ஸ்டோரி மாதிரி எடுக்காம ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன் மூவிஸா எடுத்துட்டு வராங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜோக்கர் அப்படிங்கிற படம் வந்து பயங்கர லோ பட்ஜெட்ல எடுத்தாங்க, பயங்கர சக்சஸ்ஃபுல் ஆச்சு. அதே மாதிரி இந்த மூவியும் கன்சிடரபிளி அந்த மூவியை கம்பேர் பண்ணும்போது ஒரு லோ பட்ஜெட் மூவி தான். ஸோ இதுக்கான எக்ஸ்பெக்டேஷனும் பயங்கரமா அதிகமாயிட்டே இருக்குது. ஸோ இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ ரிலீஸ் ஆனோம்னா இந்த படத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து ஓவராலா வந்து நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் இதுக்கு வந்து ஓவராலா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயின் கேரக்டரான மார்கரெட் ரூபி ஹார்லி குவினா நடிச்சிருக்கிறது தான் அசமா பண்ணியிருக்காங்க. ஃபேன்ஸ் மத்தியில ஒரு பெரிய குறை இருந்துச்சு டிசி மூவிஸ் கிட்ட, என்னன்னாக்க ஒரு மோனோட்டோனா இருக்கும், ரொம்ப டார்க்கர் டோனா இருக்கும், கலர்ஃபுல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி தான் வந்து பெரிய கம்ப்ளைண்டாவே இருந்துச்சு. பட் இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து டிசி வந்து ரொம்பவே வந்து கலர்ஃபுல்லா ஆயிட்டு வருது. அதுக்கு இந்த மூவியும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. இந்த படத்தை பத்தி நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன், பட் டைரக்டா வந்து இந்த படத்தோட பிளஸஸ் லைன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட மெயின் பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னாக்க, மார்கரெட் ரூபி ஆஸ் ஹார்லி ஃப்ரிக்கின் குயின் சீரியஸ்லி ஃபேன்டாஸ்டிக். அவங்களோட போர்ட்ரேயல் ஆஃப் கேரக்டர் அண்ட் கேரக்டரைசேஷன் ரொம்பவே சூப்பரா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஈவன் மெக்ராகர் இவருடைய கேரக்டரைசேஷன் ரொம்பவே வந்து ஆசமேட்டிக்கா பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்தினுடைய கேஸ்டிங்கே வந்து ஒரு சூப்பரான கேஸ்டிங், அதுக்காகவே வந்து நிறைய பேர் வந்து பயங்கர ஹைப்ல இருந்தாங்க. அதுக்கு வந்து இந்த படம் வந்து கொஞ்சம் கூட ஒரு லெட் டவுன் அப்படின்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா வந்து எல்லாருமே அவங்களுடைய கேரக்டரைசேஷன் ரொம்பவே பக்காவா பண்ணிருக்காங்க. மெயின் கேரக்டர்ஸோட ஆக்டிங் அதை தவிர படத்துல வேற என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் படத்துடைய பிக்சரைசேஷன் சூப்பரா பண்ணிருக்காங்க. எடிட்டிங் ஒரு நார்மல் ஒரு லீனியர் நரேஷன் மாதிரி இல்லாம ஒரு மாதிரி ஜம்ப் கட்ஸ் வச்சு டிஃப்ரெண்டா ஸ்டோரியை கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், எடிட்டிங்கா இருக்கட்டும், நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போலாம். ரொம்பவே வந்து எல்லாருமே வந்து அவங்களோட டிபார்ட்மெண்ட்ல வந்து ரொம்பவே கச்சிதமா பண்ணிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மூவி ஃபுல்லாவே வந்து ஹார்லி குவின் வந்து நரேஷன் பண்ற மாதிரி தான் இருக்கு. மார்கரெட் ரூபி ஆஸ் ஹார்லி குவின் சீரியஸ்லி ஹாஸ் நெயில் த கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களுடைய கேரக்டரோட போர்ட்ரேயல், இவங்களோட வாய்ஸ், இவங்களோட சிரிப்பு சான்ஸே இல்லை. இது படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். விட்டானா சொல்லிட்டே போயிட்டே இருப்பேன், ஏன்னா நிறைய பிளஸஸ் இந்த படத்துல இருக்கு. சரி ஓகே, இந்த படத்தினுடைய மைனஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என்னதான் வந்து நிறைய விஷயங்கள் நல்லா இருந்தாலும் ஏதோ ஒன்று எங்கேயோ வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க லிங்க் ஆகாத மாதிரியே இருக்குது. ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஸ்லக்கிஷா போற மாதிரி இருக்கு. என்னதான் படம் எடிட்டிங் சூப்பரா பண்ணி இருந்தாலும் ஆல்மோஸ்ட் 110 minutes வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குதோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஒரு சில இடத்துல வந்து இந்த சீன்லாம் வந்து தேவையில்லாம கொஞ்சம் கட் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலா தோணுச்சு. உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் திங், இட்ஸ் ஆர் ரேட்டட் மூவி. ஆர் ரேட்டட் மூவி எனக்கு பொறுத்த வரைக்கும் அது மைனஸ் கிடையாது. பட் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து ஆர் ரேட்டட் மூவினா வந்து போறதுக்கு வந்து தவிர்ப்பாங்க. ஸோ அதுக்காக இது வந்து மைனஸ் எல்லாம் வச்சிருக்கேன். டிசி காமிக்ஸ் இதே மாதிரி வந்து ஸ்டாண்டலோன் மூவிஸா வந்து கொடுக்குறாங்க அப்படின்னாலே வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலா தோணுச்சு. இந்த மூவி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சூசைட் ஸ்குவாடுக்கு அப்புறம் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்க சூசைட் ஸ்குவாட் நீங்க படம் பார்க்கல அப்படின்னாலும் ஃப்ரெஷ்ஷா இந்த படத்தை நீங்க பாத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து நல்லாவே புரியும். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு ப்ரீ நரேஷன் மாதிரி இந்த படத்தை பத்தி கொஞ்சம் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதனால வந்து உங்களுக்கு எங்கேயுமே வந்து மிஸ் ஆகிற மாதிரி தோணவே தோணாது. இந்த படத்தோட நான் லீனியர் நரேஷன் ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் கொடுத்துருக்க ஸ்கிரீன் ஸ்பேசிங், அதே மாதிரி அவங்களுடைய கேரக்டரைசேஷன், பேக்ரவுண்ட் மியூசிக், எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபி, டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்துல வந்து பட்டை கிளப்பியிருக்காங்க. ஸோ அதனால இந்த மூவிக்கு என்னுடைய ரேட்டிங் 70 out of 100. என்னடா பயங்கரமா கடகடன்னு பேசிட்டு போயிட்டானே அப்படின்னு பாக்குறீங்களா? ஆமா, கொஞ்சம் டைம் கட் செய்யனால இப்போ கடகடன் பேசிட்டு போயிட்டேன். ஆல்ரெடி, இதோட இந்த ரிவியூ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்களுடைய பெட்டர் மார்க்ஸ் லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது மாதிரி அடுத்த வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் பிரதீப். நன்றி, வணக்கம்.